ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டுச்சரன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம விநாயகர் ஸ்பெஷலான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் எப்படி கொண்டாடணுங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. வீட்டு வாசல்லே நாங்கள் இந்த மாதிரி குட்டி பிள்ளையார் எப்பயுமே வச்சுருப்போம். யூஸ்வலாகவே நாங்கள் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவோம். இன்றைக்கி விநாயகர் ஸ்பெஷல்றதுனால அருகம்புல் அந்த மாதிரிலாம் வச்சு இன்னும் எஃபெக்டிவாக பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளையார் இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அரிசி, இல்லைனா கார அரிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கோழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சிகப்பு அரிசியை நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து கோழுக்கட்டை மாவு பாத்திரத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். அந்த மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு நைட் ஒரு வாட்டி வேக வச்சுக்கணும். அகைன் மார்னிங் இதே மாதிரி ஒரு வாட்டி வேக வச்சுக்கணும். அடுத்தது நம்ம தேங்காய் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போடும்போது நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து நம்ம நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு அந்த சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். நம்ம அந்த உருண்டையை புட்டா நம்மளுக்கு பூ மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக வரணும், அதுக்கு இந்த தேங்காய் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த தேங்காயில் நம்ம வேக வச்சுருந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வெல்லம் வந்து பாகு எடுத்து இதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இந்த எல்லா மிக்சரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது நம்ம கொழுக்கட்டையை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கும்போது நம்ம அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக அதை வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெறும் தட்டை மட்டும் வச்சு ஆவி கட்டிக்கணும். ஆவி வரதுக்கு இந்த உருட்டி வச்சுருந்த உருண்டையை எடுத்து அதில் வச்சு வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய சிகப்பு அரிசி உருண்டை ரெடி. அடுத்தது நம்ம ஸ்வீட் வச்சு பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அரிசி மாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். Thank you.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். அடுத்தது நம்ம பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து தேங்காய் பூரணம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்ட பிறகு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை எடுத்து கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் வந்து நம்ம ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது சூடாக இருக்கும் போதே நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எள்ளு வச்சு கூட பூர்ணம் செய்யலாம். அதுக்கு நம்ம வெள்ளை அல்லது கருப்பு எள்ளை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வெல்லம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளுடைய எள்ளு பூர்ணம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவை ஒட்டி எடுக்கிற மாதிரி உருட்டி எடுத்துட்டு அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் வேக வைக்கும்போது வரும். எங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுக்காக நாங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸ் மேல் முடியை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பூரணத்தை எடுத்து சென்டர் பாட்டில் வைக்கணும். கடைசி எண்டு வெளியே வைக்கக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு நம்ம மடிக்கும்போது வெளியில் பிசுறு தட்டாமல் வரும். கார்னஸை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாங்கள் ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி விட்டுட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோதக் ஷேப்லேயும் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருந்தோம். எந்த ஒரு மோல்ஸுமே எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணது இது.